அவையூர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலத்தின் தேவைக்கு ஏற்ப சமூக பிரச்சனைகளில் மானுடம் சார்பாக இருப்பதால்தான் திரு அவை மக்களுக்கு ஏற்புடையதாய் இன்றும் உள்ளது. திரு அவையின் போதனைகள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அழுத்தங்களை கொண்டதாக இருந்துள்ளது. முதல் 19 நூற்றாண்டுகளில் திரு அவையின் போதனைகள் திரு அவையின் கோட்பாடுகளை நிலைநாட்டவும் தன்னுடைய இயல்பு பணி வழிபாட்டு கொண்டாட்டங்களை முறைப்படுத்தவும் தெரிவுக் கொள்கைகளை கண்டிக்கவுமே தான் கூட்டப்பட்டது. ஆனால் 19 நூற்றாண்டின் இறுதியில் இருந்து கடந்த 125 ஆண்டுகளாக சமூகத்தோடு தொடர்புடைய பல்வேறு பிரச்சனைகள் பற்றி பேச ஆரம்பித்துள்ளது. இவ்வாறு உலகில் காணப்படும் பல்வேறு சமயங்களோடு ஒப்பிடும்போது கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தின் சமூக போதனைகள் மிகவும் முற்போக்குத்தன்மை கொண்டதாக உள்ளது. இது காலத்தின் தேவைக்கு ஏற்ப கடவுளின் சாயலாக உள்ள மாண்டத்தின் வளர்ச்சிக்கு வேண்டிய சமூக போதனைகளை வழங்கி வந்துள்ளது. 1891 ஆண்டு மே மாதம் 15 நாள் கத்தோலிக்க திரு அவையின் நவீன கால வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாள். திருத்தந்தை 13 லியோ தொழிலாளரின் நிலைமை என்னும் சுற்றுமடலை வெளியிட்டு திரு அவை தொழிலாளர்கள் பால் கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்தினார். 124 ஆண்டுகள் கழித்து திருத்தந்தை பிரான்சிஸ் இறைவா உமக்கே புகழ் என்னும் சுற்றுமடல் எழுதி நமது பொது இல்லமான பூ உலகை பேணிக்காக்க அழைப்பு விடுத்தார். இவ்வாறாக கடந்த 125 ஆண்டுகளில் வெளிவந்த திரு அவையின் போதனைகள் கத்தோலிக்க திரு அவையில் மட்டுமல்ல உலகில் உள்ள பலதரப்பு மக்களால் ஈர்க்கப்பட்டு மானுட வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது. கத்தோலிக்க திரு அவையின் சமூக போதனைகள் அனைத்தும் மானுட மாண்பு, பொதுநலன் பேணல், கூட்டு தோழமை, சார்நிலை உரிமை ஆகியவற்றை மையமாக கொண்டு எழுதப்பட்டன. 13 லியோ எழுதிய தொழிலாளர் நிலைமை எனும் சுற்றுமடல் தொழிலாளர்கள் சங்கம் அமைக்க ஆதரவாக இருந்தது. 40 ஆண்டுகள் கழித்து 11 பயஸ் சமூக ஒழுங்கமைவின் ஏட்டில் ஒவ்வொரு குடும்பமும் மாண்புடன் வாழ்வதற்கு தவிர ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியது. திருத்தந்தை 12 பயஸ் 2 உலகப் போரின் போது போருக்கு எதிராக பேசினார். அவருக்கு பின் பொறுப்பேற்ற திருத்தந்தை 23 ஜான் அவரின் அடியுற்றி அன்னையும் ஆசிரியையும் அவனியில் அமைதி ஆகிய இரண்டு ஏடுகளை வெளியிட்டார். இவர் அன்னையும் ஆசிரியம் என்னும் ஏட்டில் உலக அமைதிக்கு தேவையான காரணிகள் என்ன என்பதை சுட்டிக்காட்டினார். ஆயுதப்போர், அணு ஆயுதங்கள் தயாரிப்பு ஆகியவற்றை கடுமையாக கண்டித்தார். மேலும் இவ்வேடுகளில் வளரும் நாடுகள் காணப்படக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம் என்ன என்பதையும் ஆய்வு செய்கின்றார். அவனியில் அமைதி என்னும் ஏட்டில் அமைதி என்பது போரில்லா நிலை என்பதல்ல, மாறாக அது நீதி அன்பு ஆகியவற்றை அடித்தளமாக கொண்டு கட்டியெழுப்பப்படும் ஓர் அரசியல் ஒழுங்கமைவு என்றார். 2 வத்திக்கான் சங்கத்தில் இறுதியாக வெளிவந்த ஏடு இன்றைய உலகில் திருச்சபை. இவ்வேடு இன்றைய மனிதரின் குறிப்பாக ஏழைகள் மற்றும் துன்புறுவோர் அனைவரின் மகிழ்வும் எதிர்நோக்கும் ஏக்கமும் கவலையும் கிறிஸ்தவர்களுக்கு முற்றிலும் உரியனவே. கிறிஸ்துவை பின்பற்றும் இவர்களின் இதயத்தில் உண்மையாக மனிதக்கூறுகள் யாவும் எதிரொலிக்கவே செய்கின்றன என தொடங்குகின்றது. மேலும் காலத்தின் அறிகுறிகளை ஆய்ந்தறிந்து நற்செய்தியின் ஒளியில் அவற்றின் பொருளை எல்லா காலகட்டங்களிலும் விளக்கி உரைப்பது திரு அவையின் கடமை என்கின்றது. திருத்தந்தை 6 பால் வெளியிட்ட மக்களின் முன்னேற்றம் என்னும் ஏட்டில் மாண்டத்தை மையப்படுத்தாத பொருளாதார வளர்ச்சி பயனற்றது என்று கூறுகின்றார்.
பொருளை விட மாண்டம்தான் மையம் என்று வலியுறுத்துகின்றார். இக்காலத்தில் உருவான விடுதலை இறையியலின் ஏழைகளுக்கு முன்னுரிமை என்ற கருத்து இதற்கு மேலும் வலுவூட்டியது. 1970 ஆயர் மன்றம் வெளியிட்ட உலகில் நீதி என்னும் ஏட்டில் நீதியை நிலைநாட்ட உழைப்பது நற்செய்தி அறிவிப்பின் ஒரு முக்கிய கூறு என்றது. 1981 திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் மனித உழைப்பு என்ற சுற்றுமுடலை எழுதி, உழைப்பு மனிதருக்காக உள்ளதே அன்றி மனிதர் உழைப்புக்காக அல்ல என்றார். அவர் எழுதிய 100வது ஆண்டு என்னும் சுற்றுமுடலில் 1891 தொடங்கி 1990 வரை உள்ள உலக வரலாற்றில் நடந்த பல மாற்றங்களை சுட்டிக்காட்டி சோசியலிசத்தினுடைய வீழ்ச்சியை ஆய்கின்றார். அதே வேளையில் முதலாளியும் மக்களின் சமூக பொறுப்பை ஆதரிக்க தவறிவிட்டது என்று கூறி அரசின் கடமைகள் என்ன என்று சுட்டிக்காட்டுகின்றார். திருத்தந்தை 16 பெனடிக்ட் எழுதிய உண்மையில் அன்பு என்னும் சுற்றுமடலில் முழு மனித முன்னேற்றம் உண்மை அன்பு ஆகியவற்றை அடித்தளமாக கொண்டு கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய மகிழ்ச்சிதர் நற்செய்தி என்னும் சுற்றுமடலில் நற்செய்தி அறிவிப்பின் ஓர் இன்றியமையாத அம்சம் அதன் சமூக நீதி பார்வை என்கின்றார். எந்த ஒரு மனிதரும் மனித குழுவும் ஒதுக்கி வைக்கப்படக்கூடாது என்கின்றார். இறுதியாக அவர் எழுதிய சமூக பொருள் தாங்கிய இறைவா உமக்கே புகழ் என்னும் சுற்றுமடலில் இறைவன் மாண்டத்தின் ஒப்படைத்த பூவுலகை பொறுப்போடு பெணி காக்க வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றார். இவ்வாறாக திரு அவையின் சமூக போதனைகள் மானுட வாழ்வின் அனைத்து நிலைகளை பற்றியும் ஏன் பூவுலகை பற்றியும் பேசியிருக்கின்றது. சில தளங்களில் சமூக போதனைகள் செயல் வடிவம் பெற திரு அவை முயற்சி எடுத்திருக்கின்றது. ஆனாலும் அது கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். எனவேதான் திரு அவையில் சமூக மாற்றுப் பணிகளை முன்னெடுக்க வலியுறுத்தி திரு அவையின் சமூக போதனைகள் என்னும் தலைப்பில் இன்றும் நாளையும் இறையியல் ஆய்வரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாய்வரங்கம் தொழிலாளர் நிலைமை என்னும் ஏடு வெளிவந்து 125 ஆண்டுகள் நிறைவுறும் இவ்வேளையில் நடைபெறுவது சிறப்பான ஒன்று. இந்த ஆய்வரங்கத்துக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்கத்தான் உங்கள் முன் நிற்கின்றேன். திரு அவையின் சமூக போதனைகள் ஒரு வரலாற்று பார்வை என்னும் தலைப்பில் இவ்வாய்வரங்கத்தின் நோக்க உரையை வழங்க வந்துள்ள முனைவர் அருள்பணி ஃபெலிக்ஸ் வில்ஃபிரட் அவர்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். ஊரறிந்த பாப்பானுக்கு பூணுலிதற்கு என்பார்கள். இவர் பார்ப்பான் அல்ல, ஆனால் அருள்பணி ஃபெலிக்ஸ் வில்ஃபிரட் அவர்கள் இந்த ஊர் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இவ்வுலகமே அறிந்துள்ள ஒரு மாபெரும் இறையியல் வல்லுநர். இளம் வயதிலேயே இளங்கலை இறையியலை கற்க ரோமை சென்றவர். இருப்பினும் மேற்கத்திய பண்பாட்டில் வாழ்வில் மூழ்கிவிடாது தாயகத்தை தமது மண்ணாக கருதியவர். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் விடுதலை இறையில் மலர்ந்த காலத்தில் இந்தியாவை குறிப்பாக தமிழகத்தை மையமாக கொண்டு நமது மண்ணுக்கு ஏற்ற இறையியலை உருவாக்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர். நமது குருத்துவ கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் இவர். எனக்கும் புரியாத மூவர் கடவுள் பற்றி பாடம் நடத்தியவர். 1982 தளிர்க்கும் பிழம்புகள் என்னும் முதல் நூல் தொடங்கி ஆக்ஸ்போர்ட் ஹேண்ட்புக் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இன் ஏசியா என்னும் நூல் வரை ஏறக்குறைய 20 நூல்களை இவர் எழுதியிருக்கின்றார். ஏராளமான கட்டுரைகள் எழுதிய பெருமைக்குரியவர் இவர். உரையாற்றச் செல்லாத இறையியல் பல்கலைக்கழகங்களை இவ்வுலகில் இல்லை என்று கூறும் அளவுக்கு எல்லா இறையியல் கல்லூரிகளுக்கும் சென்று தனது சிந்தனைகளை விதைத்திருக்கின்றார். இறையியல் கட்டுரையில் தாங்கி வரும் கொன்சிலியம் என்னும் ஏட்டின் இயக்குநராய் இன்று செயல்பட்டு வருகின்றார். நீண்ட காலத்திற்கு பின்பு இன்றைய நாளில் அவர் இங்கு வந்து இவ்வாய்வரங்கத்தின் நோக்க உரையை ஆற்று வந்துள்ளது நமக்கெல்லாம் பெருமை. எனவே அருள்பணி ஃபெலிக்ஸ் வில்ஃபிரட் அவர்களை இக்குருத்துவ கல்லூரியின் சார்பாகவும் அவையில் விட்டிருக்கும் உங்கள் அனைவர் சார்பாகவும்
நூலாடை அணிவித்து மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். நம் இல்லத்தினுடைய அதிபர் அருட்பணி ஆரோக்கியஜ் அவர்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். இவ்வாய்வரங்கத்தில் இன்னும் 6 பேர் உரையாற்ற இருக்கின்றார்கள். இயேசபையை சார்ந்த முனைவர் அருள்பணி ஆ மரி அருள்ராஜா, திருவிபலியத்து உருவாகும் திரு அவையின் சமூக போதல் என்ற தலைப்பிலும் முனைவர் பேராசிரியர் மா விக்டர் லூயிஸ் சந்துவான், திரு அவையின் சமூக போதனைகள் மனித உழைப்பும் தொழிலாளர் நலம் என்ற தலைப்பிலும் முனைவர் அருள்பணி வா அருள்ராஜ் அவர்கள், திரு அவையின் சமூக போதனைகளில் மனித உரிமைகளும் பொறுப்புணர்வுகளும் என்ற தலைப்பிலும், அருள் சகோதரி முனைவர் ஸ்டெல்லா, திரு அவையின் சமூக போதனைகளில் பெண்களின் நிலை என்ற தலைப்பிலும், எம் குருத்துவ கல்லூரியின் இறையியல் பேராசிரியர் அருள்பணி முனைவர் லூ ஜீவராஜ், திரு அவையின் சமூக போதனைகளில் கூட்டுத் தோழமையும் பொதுநலன் பேணல் என்ற தலைப்பிலும், எம் குருத்துவ கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் முனைவர் அருள்பணி சாத்திய செல்வராசு, தமிழக திரு அவையின் சமூக போதனைகள் முன்னெடுப்பின் தலைப்பிலும் உரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு அமர்வையும் நெறிப்படுத்தி வழிநடத்தக்கூடிய எம் இறையியல் கல்லூரியின் பேராசிரியர்களையும் வரவேற்கின்றேன். இவ்வாய்வரங்கத்திற்கு பல மறைமாவட்டங்களில் இருந்து அருட்பணியாளர் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் வருகை எங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வழங்குகின்றது. அவ்வாறே பல துறவர சபைகளிலிருந்து ஆண் பெண் துறவியர்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். கப்பச்சின் சபையின் இறையியல் கல்லூரியிலிருந்து இறையியல் மாணவர்களும், துறவு சபைகளிலிருந்து நவக்கண்ணியர்களும் இவ்வாய்வரங்கத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். திருச்சி மாநகரத்திலிருந்து பல பொதுநிலையில் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி இக்குருத்துவ கல்லூரியின் சார்பாக மகிழ்வோடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக என்னோடு இணைந்து பணியாற்றும் இக்குருத்துவ கல்லூரியின் பேராசிரியர்களையும் ஏனைய அருட்பணியாளர்களையும் இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இறுதியாக என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இறையியல் மற்றும் மெய்யியல் மாணவர்களாகிய உங்களையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு வாசிக்கப்படும் அனைத்து கட்டுரைகளும் நமது அருள்பணியை இன்னும் ஆழப்படுத்த, கூர்மைப்படுத்த ஒரு தூண்டுகோலாய் அமையும் என நம்புகின்றேன். மாற்றுத் திருவை படைக்கும் முனைப்போடு இவ்வாய்வரங்கத்தில் பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து இடமமர்கின்றேன். நன்றி.